வடமாகாண கல்வி தொடர்பில் ஆராயும் விசேட தொகுப்பு அடுத்து. கல்வியில் முன்னிலை வகித்த வடமாகாணம் தற்போது பின்னகர்வதற்கான காரணம் என்ன? இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கிறது. வடக்கில் கடந்த 4 ஆண்டு கால பகுதியில் காப்போதா சாதாரண தரத்தில் சித்தியடைந்தோர் வீதத்திலும் சிறியதொரு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் கடந்த கால காப்போதா சாதாரண தர பெறுபேறுகளின் வரைபினூடாக கல்வியில் சிறியதொரு வீழ்ச்சியை அவதானிக்க முடிகின்றது. 2013 ஆண்டில் 65.33% காணப்பட்ட சித்தியடைந்தோர் வீதம் 2014 ஆண்டில் 64.19% வீழ்ச்சியடைந்துள்ளது. 2015 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2016 ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் சிறிய வளர்ச்சி வீதம் காணப்பட்ட போதிலும் 2013 ஆண்டுடன் ஒப்பிடும்பொழுது கல்வி வீழ்ச்சியையே காட்டுகின்றது. பரீட்சையில இருக்கிற பெறுபேறுகளை பார்த்து கல்வியில முன்னேற்றத்தை பார்க்கறது நாங்க ஒரு நல்ல கருவியாக நாங்க காண்றது இல்ல. அதிகாரிகள் அதிகார தன்மையை தான் கொண்டு போகிறாங்க ஒழிய கல்வி சம்பந்தமாக கொடுக்கிற முக்கியத்துவம் இல்லைங்கறத ஒரு காரணமா தான் நாங்க காண்றோம். ஆசிரியர்களுக்கு அழுத்தம் கொடுக்கத்தான் அதிகாரிகள் செய்யறது. ஆனால் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற செயல்பாடுகள் வடமாகாணத்தில் காண்றது இல்ல. பின்தங்கிய மாணவர்கள் சம்பந்தமாக கவனத்தை செலுத்தி அந்த மாணவர்களை முன் மேல கொண்டு வரதுக்கான திட்டம் தான் அவசியம். அப்படி ஒரு திட்டம் இன்றைக்கும் வடமாகாணத்தில் செயல்பட்டது நாங்கள் காண்றது இல்லை. குளத்தீவு எடுத்துக்கொண்டா, கிள்ளொச்சி எடுத்துக்கொண்டா, மடு கல்வியிலையும் எடுத்துக்கொண்டா, மன்னார் எடுத்துக்கொண்டா, தீவக பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டா, இதுகளுக்கு கொடுக்கிற அக்கறை என்னது? எங்களுக்கு தெரியும் அந்த இடங்கள்ல ஆசிரியர் பற்றாக்குறை, அதுகளுக்கான ஆசிரியர் வளங்கள் இல்ல, கொடுக்கிற நியமனத்தை கூட மாத்தி எடுக்கிறாங்க. வடமாகாணத்தில் வினாத்தாள்கள் தயாரிக்கக்குள்ள அந்த வினாத்தாள்கள் ஒவ்வொரு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வச்சிருக்க ஒவ்வொரு என்ஜிஓ அதிகளால தான் இந்த வினாத்தாள்கள் செய்யறது. ஆசிரியர்கள் அதுல ஆலோசனை எடுத்து செய்யறது ஒரு செயல்பாடும் இல்ல. 2009 ஆம் ஆண்டு வரையும் நடந்த போர் சூழல்ல கூட வடமாகாண மக்கள் கல்விக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை அவங்க வந்து இழக்க இல்லை. வடமாகாண கல்வி அமைச்சு இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது வந்து சும்மா பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது. மாகாண அடிப்படையில் இந்த பெறுபேறுகளை நாங்கள் நோக்கிற பொழுது இம்முறையும் வடமாகாணம் தான் 9வது இடத்தை பெற்றிருக்கின்றது. வடமாகாணத்தில் 12 கல்வி வலயங்கள் இருக்கின்றன. இந்த கல்வி வலயங்களில் 4 கல்வி வலயங்களில் யாரொரு மாணவருக்கும் ஏச்சித்து கிடைக்கவில்லை. பின்தங்கி நின்ற நிலையிலே இருந்து இரட்டிப்பு வேகமாக முன்னேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் கைகூடவில்லை. பிள்ளைகளுடைய வீட்டு சூழ்நிலையில் பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டி இருக்கிறது. பெற்றோர்களுடைய பங்களிப்புடன் தான் கல்வியை மேம்படுத்தலாம். இப்ப வீட்டு சூழலை நாங்கள் கல்வி சூழலாக மாத்திரம் பொழுதுதான் இதை மாத்தலாம். இந்த தொலைக்காட்சிகளும் இந்த சீரியல்ஸ்கள் பார்க்கிற அந்த நடத்த கோலங்களால ஏற்பட்ட தாக்கங்கள் போன்றவை இந்த கல்வியை பாதித்துக் கொண்டிருக்கின்றது. வடமாகாண கல்வி நிலை தொடர்பில் அரசியல்வாதிகளின் நிலைப்பாடு என்ன? உண்மையாக கல்வி என்பது இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சவால் மிக்க ஒரு பிரதேசமாக மாறிக்கொண்டிருக்கு. இப்ப அண்மையிலே பட்டதாரி ஆசிரியர்களை நியமித்திருந்தார்கள். பட்டதாரிகளை நியமித்து பாடசாலைக்கு அனுப்புறதிலும் பார்க்க அவர்களுக்கு வளமான ஒரு பாடசாலையை கொடுக்கறதுல தான் இந்த அதிகாரிகள் கூடுதலாக நாட்ட முடியவர்கள் என்று நாங்கள் படிப்பாக சொல்லி இருந்தோம். இன்னும் அண்மையில் நாங்கள் பார்த்தோம்னா சில பாடசாலைகள் ஆசிரியர் பாரு பிள்ளைகள் எப்படி வருவார்கள்? அண்மையில் இந்த பெறப்பட்ட ஆசிரியர்களை பங்கீடு செய்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த ஆசிரியர் வசதியாக வந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கிறேன். அதிகமான பாடசாலைகளில் அதிபர்கள் வார நேரங்கள் பிள்ளையாத்தான் பிந்தி வந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பிந்தி விடலாம் தானே. எங்களுக்கு 1960ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் பார்த்தீங்களாக இருந்தால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பதவிகளிலே தமிழ் அதிகாரிகள்லாம் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இந்த பிள்ளைகளை நாங்கள் சரியாக படிப்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு கௌரவமான இனமாக வளர முடியும். வடமாகாண கல்விப்புலம் தொகுப்பினை நாளையும் எதிர்பாருங்கள்.